தெரியாதா உனக்கு நாய்க்கு மாறு தெலுங்கு பாட்டு பாடுவாங்க, நாலு கதை பாட்டு வர்ற இதெல்லாம் கத்துக்கிட்டு வரணும் தம்பி. நாய்க்கு மாறுனா மேகன்னா வெள்ளாடு, வெள்ளாடு மேய்க்கு போறப்ப தலை நிறைய பொம்பளை பிள்ளைங்க காலையில பூ வச்சுட்டா மேகன்னா அந்த பூ வச்சுட்டு போவாங்க, காலையில பொம்பளை பிள்ளைங்க தலை நிறைய பூ வச்சுட்டு போவாங்க. மத்தியானத்துக்கு என்ன பண்ண விரிஞ்சு போயிரு, பூ விரிஞ்சு போயிருமியா மறந்து போயிரும் சொல்லுவீங்க நீங்க. காலையில மொட்டு மொட்டு இருக்கிற கிண்டல் புல் பண்ணிட்டு இருக்கு பாரு, மொட்டு பூவியா அது மத்தியானத்துக்கு மறந்து போயிரு. வெயிலுக்கு 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 ஏ தவிட்டுதான் போவேன், அது எப்படியா பலாண்டு போவேன். நீ மத்தியானத்துக்கு போய் பூவை மட்டும் பாரு, மல்ல மலையா மல்ல பூவாட்டு வெடிச்சு போய் மரியாதை வச்சுட்டு வர கொஞ்சம் அந்த வேலை மசூரி கூட பார்க்க மாட்டேன். அம்பலக்கல்ல போய் நல்ல அம்பலக்கல்ல ஏறி குறிவாக்குறதுல பெரிய ஆளு, இப்படித்தான் ராமசாமி நான் குறிவாக்குறதுல பெரிய ஆளு குறிவாத்துக்கிட்டு இருந்தேன். பெண் குறியா ஆண் குறியாரி பார்த்தது என்ன வச்சாங்க ராமசாமி 5000 ரூபாய்
தண்ணி வரல குடிக்க கூட தண்ணி இல்ல அப்படின்னு சொல்லி இவன் வந்து குறி வச்சுட்டான். பக்காளி சக்கமா நடிச்சு சொல்லவன் எனக்கு பக்காளி குறி இறங்கி அப்படியே சும்மா படபடன்னு சொல்லிச்சு வாரு. எப்படி சக்கமா இறங்கி சொன்னா? ஈசான மூலையில ஒரு 15 அடியில தண்ணி போகுதுன்னு. 15 அடியில? ஆமா, அவமே 1000 அடி போட்டிருக்கேன் போர்ல தண்ணி வரல. 1000 அடி போட்டு தண்ணி வரல, 2000 அடி போட்டு தண்ணி வரல, போக மாட்டேங்குது. நம்ம சக்கம்மா பாக்குல 15 அடியில் தண்ணி போகுதுன்னு. அந்த ஈசான மூலையில, ஈசான மூலையில ரோட்டு ஓரம், ரோட்டு ஓரமா அந்த வேலைக்கு பக்கத்துல, வேலைக்கு பக்கத்துல அப்படின்னு போய் சொன்னோட இவன் என்ன பண்ணிட்டு நேரம் போனோடனே போர்வடியை கூட்டிட்டு போய் போர் போட்டுக்கிறேன். அவ்வளவுதான், 5 அடி போயிருக்குது. 5 அடி போனாலும் தண்ணி 15 அடியில சும்மா பொத்துக்கிட்டு போயிருச்சு தண்ணி. 15 அடியில பாரியா சக்கம்மா, சக்கம்மா வாக்கு நாய்கிட்டு சொன்ன வாக்குல வரும் நமக்கு 15 அடி தண்ணி வந்து சொல்லி சந்தோஷத்துல அவ கெடா வெட்டி நல்ல பூசை போயிட்டு நல்ல கெடாவடி விருந்து வச்சுக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு போன் பண்ணி வர சொல்லி நானும் போயிருந்தேன். நீ கலந்துக்க போற? நானும் போறேன். ஒப்பாளி போய் கடா கறிய வைக்கவன் நான் தின்னுகிட்டு உட்கார்ந்து இருக்கவன் வெய்யு 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 வண்டி. என்ன வண்டி? போலீஸ் வண்டி. போலீஸ் வண்டி அங்க சோதிக்கவா? குலகாரப்பாவே ஊர் மக்க ஊர் அதைத்தாண்ட குடிச்சுக்கிட்டு இருக்குது. இதை போய் போர் போட்டு நீ தண்ணியை குடிச்சிட்டு அடிச்சோடி நாலாப்பா விட்டார். எதுக்கு? காவேரி பைப்பு, பெரிய பைப்பு போயிருக்கு. காவேரி பைப்புக்கு மேலே போற குத்திட்டானா? போற குத்திட்டான். விடுவாங்களா? விடுவாங்களா? அதான் 15 அடியில தண்ணி வரும்னா சும்மா எப்படி வரும்? இந்த நாய்க்கு தான் சொன்னாரு கோமத்தை கட்டிட்டு முட்டி வச்ச போற ஓட்ட. அதுல புடிச்ச ஓட்ட இங்க வந்து நிக்கிறேன். அழே சாமி கோமனை அன்னைக்கு அப்ப கட்டின கோமனை அவுக்காவே இளைய மகாராஜா ஓலை அனுப்பி இருக்கிறாரு. அரை மணிக்கு போகணும். ஏன்னா தானாவது பிள்ளை மகனுக்கு காது ஊத்துக்காக இருக்கிற நெல்ல பூரா மொத்தமா கொள்ளையடிச்சு சரி கொலையும் பண்ணிட்டு ஓட்டப்படத்துல வச்சுட்டு ராத்திரி தான் வீட்டு சாமி கும்பிடலாம்னு போனேன். வீட்டு சாமியா? பிதரை பிதரை. பொங்கலுக்கு கும்பிடுவாங்க எல்லாரும். தேங்காய் உடச்சு வச்சு ஊதுபத்திய பத்த வச்சு சூட பத்த வச்சுதான் சாமி போடுவாங்க. நம்ம சாமி அப்படி இல்ல. கருவாச்சி அம்மன். ஒரே பழம் மட்டும்தான். தேங்காய்க்கு வேலை இல்ல. ஏப்பா ஒத்த பழம் வச்சு கும்பிடுறதுதான் கருவாச்சி அம்மே. மத்த பழம் வீட்டு சாமி கும்பிடுறது. சரி சரி, வீட்டு சாமி கும்பிடலாம்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள ஓலை வந்துருச்சு. சரி, இளைய மகாராஜா போய் பாக்கணும். ஏது என்ன விவரங்கறத கேட்கணும். பாண்டியா நாய்க்குமாருக்கு சந்திப்பு. நாய்க்குமார்களுக்கு போயிருந்தாத்தான்.
அடக்க உடக்கமா போவனா. எப்பவுமே வெள்ள விட்டுருக்கப்படாது அங்க போகும்போது. எனக்கு பிரச்சனை இல்லை, எப்ப மரியாதை தெரிஞ்சவன். ஏன்னா மரியாதான குடும்பத்துல பிறந்தவன், ஊருக்கே மரியாதை கொடுப்பேன், இடுப்புல எப்பவும் கட்டிக்குவேன். நீங்க பாருங்க, இப்ப வந்து இடுப்புல கட்டுறீங்க குறுக்கு புத்தி. அனைவரும் செல்ல வேண்டும். அங்கு செல்வதற்கு முன்பதாக நமது அரண்மனை வாசலில் தேவாட்டங்கள், சேர்வையாட்டங்கள், அனைத்து ஆட்டம் பாட்டங்களும் ஆடிப்பாடி மகிழ்ந்து விட்டு பிறகு செல்வம் திருச்சந்திராலயம். ஆகட்டும் மகாராஜா, ஆசனத்தில் அமருங்க. இன்னைக்கு அரண்மனையில் முடிச்சுட்டு வர ஒரு உப்புட்டு போய் சாப்பிடுறான். ஆடோடு பாடோடு எல்லாம் இப்ப கிடையாது. 1.5 லட்சம் ரூபாய் செலவாகும். தேவராட்டம் அவர்தான் முறையா சொல்லியிருக்காரு. தேவராட்டம் சேர்வையாட்டம். சேர்வையாட்டம்னா அந்த காலத்துல தெய்வுலகத்துல அழிக்கிறாங்க. தேவராட்டம் பூலோகத்துல பாக்குறப்ப யாருக்கிட்ட கொடுத்தா கடைசி வரைக்கும் காப்பாத்துவாங்க அப்படின்னு பாத்துருக்காங்க. நம்மளதான் பாத்துருக்கு. நம்மளதான் நாகரிகமா சட்டம் போடாம ஆமா மூணு வேட்டி தலையில ஒண்ணு வெள்ள விட்டு ஒண்ணு. அந்த நாகரிக மாநாட்டு கொடுக்கணும். கம்பளத்தார்கிட்ட கொடுத்தது நம்மகிட்ட கம்பளத்தார்கள் கொடுத்ததே கடைசி வரைக்கும் காப்பாத்துவாங்க. அன்னைக்கு தேவர்கள் ஆடிய தேவராட்டம் தேவராட்டம், இப்பொழுது மாணவர்கள் ஆடுவது மாநிலர்களுடைய தேவராட்டம தேவராட்டம். இன்னைக்கு தேவராட்டம், நாளைக்கு தேவராட்டம், ஐயோ கிழக்கு தேவராட்டம், வெங்கலாட்டம், மடலாட்டம். தமிழ் தமிழ் தட்டகிரி, தமிழ் தமிழ் தட்டபி, தகி தகி தட்டகிரி, தகி தகி தட்டபி, தகி தகி தட்டபடி, தகி தகி தட்டகி. அப்புறம் புட்டு வைங்க பாத்துக்குங்க. Thank you.
உள்ள உலகம் கருது வச்சிருந்தேன், கம்ம கருது ரெண்டு வச்சிருந்தேன். உங்களுடைய தேவராட்டங்கள் மிகவும் நன்றாக இருந்தது. நீங்களும் அரண்மனை தங்கைமார்களும் பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி ஆகிய மூன்று காவடிகளை எடுத்துக்கொண்டு முன்பதாக செல்லுங்கள். திருச்சந்திரன் பிறகு இந்த சுழிப்பிரம் மீது வந்து சேர்ந்து விடுகின்றேன். கம்பளத்தார்கள் மீண்டும் வரவில்லை, அவர்களின் வரவை எதிர்பார்த்து சற்று நடந்த ஆலயத்தில் அமர்கின்ற இப்பொழுது நான்